அவர் படிப்படியாக அனுதினமும் இந்த இயக்கத்துக்காக மிகப்பெரிய அளவிற்கு அவரது உழைப்பை கொடுத்து, நீங்கள் எல்லாரும் பல பேர் வந்து 2018, 2019 இந்த மாதிரி கணக்கெலாம் சொல்லிட்டாங்க. நாங்களாம் கருவிலிருந்து திமுக காரர்கள், பிறந்தநாள் நொடியிலிருந்து இந்த கழகத்தின் கொள்கைகளை உள்வாங்கியவர்கள். எங்களது இளம் தலைவர் அவர்கள் சிறு வயதிலிருந்தே, ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்து நாங்கள்லாம் பார்த்துருக்கோம், ஒரு சின்னதுலேருந்து சின்ன வயதுலேருந்து ஒரு வளர்ந்ததெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு நாளும் அவர் கொள்கை பிடிப்பு மாறாமல் எப்படி பயணித்தார் என்பதெல்லாம் எங்களுக்கு நன்றி தெரியும். பல தேர்தல்களில் வெளிப்படையாக ஒரு நேரடியாக களத்துக்கு நீங்கள் நேரடியான கள அரசியல் என்று நீங்கள் எல்லாம் சொல்வதைப் போல 15, 18 அப்படி இல்லைனா 2018லாம் நீங்கள் ஒரு நம்பர் சொல்கிறீங்க, அதெல்லாம் இல்லை. நான் பர்சனலாக சிறு வயது முதல்ல, அவர் கல்லூரி காலத்தின் முதல்ல, அம்மையார் அவர்கள் முன்னாள் முதல்வர் அவர்கள் அந்த ஆடம்பர திருமணத்தை எப்போ 1996 நினைக்கிறேன், அந்த காலகட்டத்திலேயே அந்த திருமணம் நடந்த போதே அதை கண்டித்து லோயலா கல்லூரியில் படிக்கும் பொழுதே, இப்படி தமிழகத்தில் இப்படி ஒரு ஆடம்பர திருமணம் தேவையா, தமிழக மக்கள் இந்த மாதிரி இருக்கிறார்களே, இப்படியெல்லாம் ஆப்புலன்ஸ் தேவையா என்றெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்து வீதியில் இறங்கி போராடியவர் இன்றைய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள். அன்று முதலில், அதுக்கு முன்னரிலிருந்தே கழகத்திற்காக இவரே கொடியெல்லாம் கட்டுவார், பல இடத்துல இவங்க வீதி வீதியாக வாக்கு சேகரிப்பாங்க, தாத்தாக்காக சேகரிச்சிருக்காங்க. அங்கே நம்ம 6 தொகுதியில் யார் நின்னாலும் அப்பப்போ அவங்களுக்கும் எல்லா தொகுதிகளிலும் பல இடத்துல அவர் போகிற இடத்துலலாம் வாக்கு சேகரித்து களமிறங்கியிருக்கிறாரு. இதெல்லாம் பப்ளிக் ஹையில் பெருசாக எல்லாருமே வந்து அதெல்லாம் பார்க்காத அந்த நாள், அந்த நாள் முதலே இன்று வரை தொடர்ந்து கழகத்துக்காக ஒரு கொள்கை பிடிப்போடு அவர் பயணிப்பதனால்தான் ஒவ்வொரு கழக உடன்பிறப்புகளும் அவர் மீது ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு அன்பை வைத்திருக்கிறார்கள். அந்த அன்பின் வெளிப்பாடு தான் அதற்கு பிறகு அவர் முழு நேர அரசியலுக்கு வந்த பிறகு நேரடியாக களம் இறங்கிய பிறகு கழகத்தில் ஒரு பொறுப்பு கிடைக்கும் முன்பே மிகப்பெரிய அளவிற்கு தேர்தல் களத்தில் தேர்தல் உபயோகங்களை அமைத்து அவரது பிரச்சாரத்தின் மூலம் கழகத்துக்கு மிகப்பெரிய வலு சேர்த்தவர். அதற்கு பிறகு ஒரு பொறுப்பு என்று கொடுத்த பிறகு எதிரணியில் இருக்கும்பொழுது எத்தனை போராட்டங்கள், இளைஞர் அணியும் சரி மாணவர் அணியும் சேர்த்தும் சரி, எத்தனை போராட்டங்களில் அவர் நேரடியாக களமிருக்கிறார் என்று நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறீங்க. எனவே அவரது உழைப்பு நீங்கள் எல்லோரும் சொல்வதை விட இன்னும் பழமையான ஒரு உழைப்பு, கழகத்துக்கான உழைப்பு. இன்றும் உழைத்து இருக்கார், இன்றும் அதே சிம்பிளாக இருக்கார், எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் இருக்கார். தரையில் இறங்கி கோவிட் நேரமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, அவர் இருக்கிற அந்த தொகுதியில் இருக்கும் சரி, மற்ற இடத்துலையும் சரி, என்ன இண்டு இடுக்கு சந்து வந்து எதுலாம் பார்க்கறதில்ல, இறங்கி ஒரு பிரச்சனை மக்களுக்குனா நேரடியாக களமிறங்கி பார்க்குறாரு. அதுதானே முக்கியம், அதுதானே ஒரு ஒரு களப்பணியாளருக்கு ஒரு முக்கியமான ஒரு 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 அடையாளம். அதை அவர் எளிதில் எளிமையாக இயல்பாக செய்கிறார். நீங்கள் மற்றவங்க மாதிரி கேமரா ரெடியா அப்படின்னு உட்காந்து ப்ரூம்ஸ்டிக்கை பிடிச்சிட்டு நிற்கிற ஆளும் கிடையாது. நம்மளுக்கு இறங்கி போயிட்டே இருப்பார் அவர் பாட்டுக்கு, இறங்கி ஒரு பணி களப்பணி என்றால் அவர் இறங்கி அவர் பாட்டு போயிட்டே இருப்பார், அவர் பாட்டு ஒரு வேலையை பார்த்துட்டே இருக்கார். தொடர்ந்து அப்படி நேரடியாக மக்களுக்காக களமிறங்கி மக்களுக்காக பயணித்ததனால் ஒரு பொறுப்பு 2022 அவருக்கு கொடுக்கப்பட்ட பிறகு 2021 கொடுக்கல, அதற்கு பிறகு அவர் சட்டமன்ற உறுப்பினராக எப்படியெல்லாம் பணிபுரிந்தார் என்பதெல்லாம் பார்த்து மக்கள் கேட்டார்கள், உடன்பிறப்புகள் கேட்டார்கள், பின்பு தலைவர் அவருக்கு கொடுத்தார். அந்த பொறுப்பு கொடுத்த பிறகு நீங்களே மனசாட்சியோட யார் அந்த எதிரணியில் இருக்க யார்கிட்ட வேணால் மைக்கை நீட்டு கேளுங்க. ஒரு இளைஞரன் அமைச்சர், ஒரு விளையாட்டுத்துறையும் இளைஞரன் துறையும் இன்று எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் யோசித்து சிந்தித்து பாருங்கள்.
ஒரு ஒரு ஒன்றரை ஆண்டுகள்லேயே திருப்பி புரட்டி போட்டிருக்கார் ஒட்டுமொத்த. இன்றைக்கி எத்தனை பேர் இன்றைக்கி தமிழகத்தில் இருப்பவர்கள், எத்தனை பேர் இன்றைக்கி வந்து ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்த பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கி அவரை புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 வருஷம் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து அந்த கோச்சஸே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நீண்ட நெடிய காலமாக இவர் வந்த பிறகு தான் ஒட்டு மொத்தமாக ஒரே இரவில் அந்த கோச்செல்லாம் அப்பாயின்ட் பண்ணார்.